பதினாறாவது அத்தியாயத்திற்கான முகவுரையை நாம் சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். அந்த முகவுரையை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் தொடரலாம். பதிமூன்றாவது அத்தியாயத்தில் ஞானம் என்ற தலைப்பில் பகவான் பண்புகளை கூறினார். அந்த பண்புகளினுடைய தொடர்ச்சிதான் இந்த முழு பதினாறாவது அத்தியாயம். பதிமூன்றாவது அத்தியாயத்தில் பண்புகளை பார்க்கும் முன் நாம் என்ன முகவுரைகள் பார்த்தோமோ அதை நாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்து பிறகு இந்த பண்புகளை நாம் படிக்க வேண்டும். காரணம், பண்புகளினுடைய சொரூபம், அவைகளை அனுஷ்டிக்க உபாயம், அதனால் என்ன பலன், இவைகளையெல்லாம் அங்கு முகவுரையாக பார்த்தோம். நாம் இந்த இடத்தில் வேறொரு விதத்தில் முகவுரையை ஆரம்பித்தோம். மோக்ஷம் என்கின்ற ஒரு லட்சியத்தை அடைய நேரடியான சாதனம் ஞானம் என்பது நாம் பார்த்த முதல் கருத்து. அந்த ஞானம் என்பது வர வேண்டுமென்றால் அந்த ஞானத்திற்கு மூன்று தத்துவங்கள் சீராக இருக்க வேண்டும். அந்த மூன்று சீராக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூன்று இடத்தில் தடைகள் வரலாம். அந்த மூன்றும் பல முறை நாம் பார்த்த கருத்து. ஒன்று, ஞானத்தை அடைய இருப்பவன் பிரமாதா. இனி ஒன்று, ஞானத்தை அடைய உதவும் கருவி பிரமாணம். மூன்றாவது, எதை பற்றிய அறிவோ அந்த ஞானத்திற்குரிய விஷயம் பிரமேயம். இந்த மூன்றும் சரியாக இருந்தால் அறிபவன் பிரமாதா, அறிய உதவும் கருவி பிரமாணம், அறியப்படும் பொருள் பிரமேயம். இந்த மூன்றும் சரியாக இருந்தால் ஞானம் நமக்கு ஏற்படும். ஞானத்தில் இந்த மூன்று இருப்பதனால் ஞானத்திற்கு தடைகளும் இந்த மூன்றிற்குள்தான் இருக்க வேண்டும். காரணம், இந்த மூன்றும் சரியாகிவிட்டால் ஞானம் கிடைத்துவிடும் என்றால், ஞானம் கிடைக்கவில்லை என்றால் இந்த மூன்றிற்குள் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்று பொருள். இதைத்தான் நாம் சென்ற வகுப்பில் பிரமேய அசம்பாவனா என்று ஒரு தடையை பார்த்தோம். ஞானத்திற்குரிய விஷயத்தில் இருக்கின்ற குறை. ஒரு பொருளை பற்றிய அறிவு வேண்டும். அதை அறிபவன் நான் இருக்கின்றேன், அறிய உதவும் கருவி இருக்கின்றது, அந்த பொருள் மூடி இருக்கின்றது என்றால் அந்த பொருள் தடைப்பட்டு இருக்கின்றது, அது பிரமேய அசம்பாவனா. அல்லது அந்த பொருளே மிக சூக்ஷ்மமான விஷயமாக இருந்தால் அதனுடைய சூக்ஷ்மமான தன்மையே நமக்கு தடையாக இருக்கின்றது. பிறகு இரண்டாவது, பிரமாண அசம்பாவனா. எந்த ஒரு அறிவை நாம் அடைய வேண்டுமோ அந்த அறிவை கொடுக்கும் கருவியில் குறை இருந்தாலும் ஞானம் நமக்கு தடைப்படும். அதையும் நாம் பார்த்து முடித்தோம். இப்போ இங்கு பிரம்மன் விஷயத்தில், பிரம்மன் அறிபவனாகவே இருப்பதனால் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. பிறகு அதன் அந்த பிரம்மத்தை அறிய கருவியாக இருப்பது வேதாந்தம். அந்த இரண்டு தடைகளும் நீங்கிவிட்டால், இல்லை என்றால் மூன்றாவது தடை என்ன, அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். சென்ற வகுப்பில் அந்த முதல் இரண்டு தடைகளை பார்த்தோம், பிரமேய அசம்பாவனா, பிரமாண அசம்பாவனா. இனி மூன்றாவது, யார் இருக்கின்றார்கள், அறியப்படும் பொருள் சென்று விட்டது, அதில் இருக்கின்ற தடையை பார்த்தோம். பிறகு அறிவிக்கக்கூடிய கருவியில் இருக்கின்ற தடைகளை பார்த்தோம். இனி யாரிடத்தில் தடை இருக்கலாம், அறிபவனிடத்தில் தடை இருக்கலாம். இதை வந்து விபரீத பாவனா அல்லது பிரமாத்ரு அசித்தி. பிரமாத்ரு அசித்தி என்றால் பிரமாதாவை இங்கு சித்திக்கவில்லை, அறிபவனே இங்கு தோன்றவில்லை, அறிபவனிடத்தில் வருகின்ற தடை. சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு சொல்ல வேண்டும் என்றால் அறியப்படும் பொருளில் வருகின்ற தடை,
அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்கின்ற தடை, அறிபவனிடம் இருக்கின்ற தடை, பிரமாத்ரு அசித்தி. அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதாவது பிரமாதாவிடம் இருக்கின்ற தோஷம், அறிபவனிடம் இருக்கின்ற குறை. முதல் இரண்டும் இல்லை என்றால், முதல் இரண்டு குறைகள் இல்லாமல் இருந்து நமக்கு ஞானம் வரவில்லை என்றால் என்ன புரிந்து கொள்ளலாம்? அறிபவனிடத்தில் வந்த குறையினால்தான் ஞானம் நமக்கு வரவில்லை. இப்போ இங்கு அறிபவன் என்று ஒருவன் இருந்தால்தான் அந்த கருவியை நாம் பயன்படுத்தி ஒரு பொருளை பற்றி அறிவை அடைய முடியும். அறிபவனே இல்லை என்றால், அறிபவன் இல்லை என்றால் அறிய கொடுக்கும் கருவி இருந்தும் அறியப்படும் பொருள் இருந்தும் ஒரு பயனும் இல்லை. உதாரணம், ஒருவன் பள்ளிக்கு செல்லவே இல்லை, அவன் வந்து எம்எஸ்சி மேத்ஸ் கிளாஸில் போய் அமர்கின்றான். ஆசிரியர் வந்து போர்டில் ஏதோ ஏபிசிடி ஆல்ஃபா பீட்டான்னு ஏதோ எழுதிட்டுருக்கார். இப்பொழுது இவன் அதை பார்க்கின்றான். அவன் வந்து கணக்குங்கிறத பார்த்ததே கிடையாது, கூட்டம் தெரியாது, கழிக்க தெரியாது. அவன் வந்து அந்த வகுப்பை கேட்கின்றான். இப்பொழுது அந்த வகுப்பிலிருந்து அவனுக்கு ஞானம் வருமா என்றால் நமக்கு நன்கு தெரியும், வராது. காரணம் என்ன என்றால், விஷயமும் இருக்கின்றது, எந்த பொருள் பற்றி அறிவிருக்கோ அந்த பொருள் தெளிவாக இருக்கின்றது, ஆசிரியர் பிரமாணம் அவரும் சரியாக சொல்லி கொடுக்கின்றார். ஆனால் பிரமாதா இவன் தயாராக இல்லை. நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வரும், இவன் தான் விழிச்சிட்டு பார்த்து கொண்டிருக்கின்றானே, இவன் இருக்கின்றானே, இவனிடத்தில் என்ன தடை என்றால், இவன் இருக்கின்றான் ஆனால் அந்த பிரமேயத்துக்கு பிரமாதாவாக இல்லை. இங்கே ஒரு சூக்ஷ்மமான கருத்து இருக்கின்றது. ஆசிரியர் வந்து சப்தம் போடுகிறார்கள்ங்கிற அறிவுக்கு இவன் பிரமாதாவாக இருக்கான். ஏன்னா காது இருக்கு, மனம் இருக்கின்றது. ஆசிரியர் ஏதோ ஏபிசிடின்னு சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றாருங்கிற ஞானம் வருமே தவிர அந்த சத்தத்திலிருந்து ஒரு புதிய அறிவு அவனுக்கு வராது. காரணம், அவன் எதற்கு பிரமாதாவாக இருக்கின்றான்? ஏதோ ஒரு சப்தம் வருகின்றதுங்கிறதுக்கு தான் பிரமாதாவாக இருக்கின்றானே தவிர, ஏதோ சத்தம் நாய்ஸ் தான் ஆசிரியர் போடுகிறார், அவ்வளவுதான் அவனுக்கு ஞானம் வரும். பிறகு அதிலிருந்து ஒரு நுண்ணிய அறிவை இவன் அடைய முடியாது. காரணம், அந்த விஷயத்தை கிரகிக்கும் அளவு இவனுடைய மனம் அங்கு பக்குவமாகவில்லை. இவன் பிஎஸ்சியை முடித்து ஒழுங்காக முடிச்சிருந்து பிறகு அமர்ந்தான்னு சொன்னால் அந்த மனதுடன், அந்த எக்யூப்டு மனதுடன் இருந்தால் பிறகு அந்த மனதிற்கு அவருடைய டீச்சிங், அவருடைய உபதேசமானது, கிளாஸானது இவனுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், அந்த விஷயத்திற்கு இவன் பிரமாதாவாகவே ஆகவில்லை. இவன் வந்து அதற்கு தகுந்த அறிவை அடைபவன் என்ற தகுதி இவனுக்கு வரவில்லை. மனம் இருக்கின்றது, இவன் இருக்கின்றான், ஆனால் இவனுடைய மனதிற்குள் அந்த விஷயத்திற்கான தகுதி வரவில்லை. குழந்தைகளும் அப்படித்தான். குழந்தைகள் வந்து வளர வளர, ஒரு 6 மாதம் 7 மாத குழந்தைகளுக்கு நாம் பேசுகின்ற சொல் இருக்கின்றது, அதனுடைய கிராமரோ சென்டென்ஸோ அதுக்கு புரியாது. ஏதோ சப்தம் வருகிறதுங்கிற அளவு தான் அந்த குழந்தையினுடைய மன வளர்ச்சி. பிறகு நாம் ஒரு முழு வாக்கியத்தை பேசி அந்த குழந்தைக்கு அறிவு வரணும்னு சொன்னால் அந்தளவுக்கு மனம் வளர்ந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னாடி குழந்தைகள் வந்து வெறும் சப்தத்துக்கு தான் பிரமாதாவாக இருக்கிறார்களே தவிர, சப்தத்திலிருந்து வர்ற அர்த்தத்துக்கு அவர்கள் பிரமாதாவாக இல்லை. சப்த ஞானத்துக்கு பிரமாதாவாக இருக்கணும்னாலும் கூட தகுதி இருக்குது. காது கேட்கணும், பிறகு வந்து மனசு அந்த இடத்துல இருக்கணும். யாரோ ஒருவர் பேசி கொண்டிருக்கின்றார், மனம் எங்கோ சென்று விட்டது. அப்போ அந்த சப்தத்துக்கும் கூட நாம் பிரமாதாவாக இல்லை. இப்போ சப்தத்துக்கு பிரமாதாவாக இருக்கணும்னா மனம் இருக்கணும், பிறகு வந்து காதும் இருக்கணும். அந்த சப்தத்திலிருந்து ஒரு அர்த்தம் வருகின்றது என்றால்,
சப்தம்னா ஆட்டோ ரிக்ஷா சப்தத்திலிருந்து அர்த்தம் வராது. ஒருத்தர் வாக்கியத்தில் பேசிகிட்டு இருக்கார், சென்டென்ஸ் பேசுகிறார்கள், அதிலிருந்து ஒரு அர்த்தம் நமக்கு தேவை என்றால் அதற்கென்று தனி ப்ரிப்பரேஷன் நம்ம மனதிற்கு வந்திருக்க வேண்டும். அல்லது நமக்கு புரியாத லாங்குவேஜில் பேசுகிறார் என்றால் அது நமக்கு புரிய வேண்டும் என்றால் மனம் அதற்கு தகுதிப்பட்டிருக்க வேண்டும். அந்த தகுதி இல்லை என்றால், அந்த தகுதியில் குறை இருந்தால் அதுதான் பிரமாத்ரு அசித்திகி. அங்கு அறிபவன் தயாராகவில்லை. எந்த ஒரு அறிவுக்கும் அறிபவன் தயாராகினால்தான் நமக்கு அந்த அறிவு கிடைக்கும். இனி நம்ம இங்கு வேதாந்தத்திற்கு வந்தால், உபனிஷத் என்பது பிரமாணம், பிரம்மன் பிரமேயம், பரமாத்மா அறிய வேண்டிய பொருள், பிறகு வந்து பிரம்மன் அறியப்பட வேண்டிய பொருள், உபனிஷத் பிரமாணம். யார் பிரமாதா என்றால், இங்கு எப்படி கணிதத்தை புரிந்து கொள்ள அவனுக்கு தனி ஒரு ட்ரெய்னிங் தேவையோ, குழந்தை வந்து ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்ளும் அளவு மனம் பக்குவமாயிருக்க வேண்டுமோ, அதே போல வேதாந்தத்தில் வெறும் மனம் மட்டும் இருந்தால் பிரமாதா அல்ல. அல்லது அவன் எவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்து புத்தி கூர்மை மட்டும் அவனுக்கு இருந்தால் அவன் பிரமாதா அல்ல. இங்கு சாஸ்திரம் கூறுவது சாதன சதுஷ்டய சம்பன்னக. சாதன சதுஷ்டயம்னு சொல்லி சில தகுதிகள் கொடுத்து, இந்த தகுதிகள் எந்த மனதிற்கு இருக்கின்றதோ அவன் பிரமாதா. சாதன சதுஷ்டய சம்பன்னக பிரமாதா. இந்த சாதன சதுஷ்டயம்னா விவேகம், வைராகியம் முதலிய பண்புகள், தீவிரமான முமுட்சுத்துவம் இருத்தல், வைராகியம் இருத்தல், விவேகம் இருத்தல், பிறகு மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, ஸ்ரத்தை முதலிய பண்புகள். வேதாந்தத்தில் சுருக்கமாக சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லி விடுகின்றோம். நான்கு குணங்கள், நான்கு தகுதிகள், விவேகம், வைராகியம், மனக்கட்டுப்பாடு முதலிய குணங்கள், பிறகு முமுட்சுத்துவம். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்பதைத்தான் இங்கு பகவான் தெய்வீக சம்பத் என்று கூறுகின்றார். அந்த சாதன சதுர்ஷ்டய சம்பத்தியத்தான் இங்கு தெய்வீக சம்பத் என்று சொல்கின்றார். பிறகு நம்மிடத்தில் எது இருக்கக்கூடாதோ அது அசுர சம்பத் என்று சொல்கின்றார். அசுர சம்பத் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடாது, நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டிய குணங்கள், நம்மிடம் வர வேண்டிய, நம்மால் அடையப்பட வேண்டியது தெய்வீ சம்பத் என்றும், நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டியது ஆசுரி சம்பத் என்றும் கூறுகின்றார். சம்பத் என்றால் செல்வம். இங்கே நம்ம தேடி சம்பாதிக்க வேண்டிய செல்வம் என்ன என்றால் இந்த குணங்கள். நம்ம நினச்சிட்ருக்கோம் பணத்தை தான் தேடி சம்பாதிக்க வேண்டும், வீட்டை சம்பாதிக்கணும், உறவுகளை சம்பாதிக்கணும் நல்லா நினைக்கிறோம். அதுவும் ஒரு சம்பத்து தான், அதுவும் ஒரு செல்வம்தான். ஆனால் அந்த செல்வமெல்லாம் நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. எந்த செல்வம் நமக்கு அமைதியை கொடுக்கும்னா நம் மனதில் சம்பாதித்து வைத்த இந்த நட்பண்புகள், அதுதான் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரொம்ப அருகில் இருக்கின்ற. என்னதான் வெளிய பொருள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்குள்ளே ரிச்சாக இருந்தோம்னா நம்ம ரிச்சு, நமக்குள்ளே புவராக இருந்தோம்னா நம்ம புவர். அப்படி இந்த ஏழ்மை செல்வம்ங்கிறது இந்த பண்புகளில் இருக்கின்றது. இதை ஏன் இங்கு பகவான் கூறினார் என்றால், சென்ற வகுப்பில் பார்த்தோம், யதந்தக அபி 15வது அத்தியாயத்தில் சொன்னார், இந்த ஞான யோகம்ங்கிற சாதனையில் ஒருவன் ஈடுபட்ட போதிலும் அவன் ஞானம் வராதது, அவனுக்கு ஞானம் கிடைக்காததற்கு காரணம் அவனிடம் கிருதாத்மானக, அவன் சித்த சுத்தியை அடையவில்லை, நட்பண்பை அடையவில்லை. நட்பண்பை அடைந்தவன் விசாரத்தில் ஈடுபடும் போது ஞானத்தை அடைகின்றான். ஆகவே இனி வருகின்ற முழு கீதையில் என்றே சொல்லலாம், இந்த அத்தியாயம், அடுத்த அத்தியாயம் இவைகளிலெல்லாம் நட்பண்புகளை பகவான் கூறுகின்றார். எதற்கு என்றால் பிரமாத்ரு சித்திகி. பிரமாத்ரு சித்திகினா விசாரம் செய்தால் நமக்கு ஞானம் வர வேண்டும் என்றால்
அந்த ஞானத்துக்கு நம்மை தயார் செய்ய என்னென்ன பண்புகள் நமக்கு தேவை, எது நம்மிடத்தில் நம்ம எரியாமல் வந்துவிட்டால் நம்ம அதை நீக்கணுமோ அதையும் கூறுகின்றார். பிறகு எதை நாம் தேடி அடைய வேண்டும் அதையும் பகவான் கூறுகின்றார். இவ்விதம் இந்த 16வது அத்தியாயத்தில் தெய்வீக சம்பத் அல்லது தெய்வீ சம்பத் என்று அடைய வேண்டிய நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள், ஆசுரி சம்பத் என்று நம்மிடம் இருக்கக்கூடாத குணங்கள் என்று பிரித்து பகவான் கூறுகின்றார். இனி நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். முதல் ஸ்லோகத்திற்கு இப்பொழுது செல்லலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச. அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞான யோக வ்யவஸ்திதிஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாய ஸ்தப ஆர்ஜவம். முதல் மூன்று ஸ்லோகங்களில் 1, 2, 3 இந்த மூன்று ஸ்லோகங்களில் தெய்வீ சம்பத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் தெய்வீ சம்பத், நம்மிடம் இருக்க வேண்டிய குணங்கள். 26 சம்பத் இங்கு பகவான் கூறுகின்றார். 13வது அத்தியாயத்தில் 20 வேல்யூ 20 பண்புகளை கூறினார். இங்கு 26 பண்புகளை இந்த மூன்று ஸ்லோகங்களுக்குள் கூறுகின்றார். அதில் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே 9 பண்புகளை கூறுகின்றார். ஒரு ஸ்லோகத்திலேயே 9 வேல்யூஸ் பகவான் கூறி இருக்கின்றார். நாம் எப்படி பார்க்க போகின்றோம் என்றால், 13வது அத்தியாயத்தில் கூறிய சில பண்புகள் இங்கு மீண்டும் வர இருக்கின்றது. அவைகளினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அஹிம்சா முதலிய குணங்கள் அங்கும் கூறி பகவான் இங்கும் கூறியுள்ளார். இப்போ ஏற்கனவே எதை நாம் பார்த்து விட்டோமோ அதனுடைய அர்த்தத்தை அதை சுருக்கமாக மட்டும் பார்த்து, இந்த 26 பண்புகளில் ஏற்கனவே பார்க்காத பண்புகளை நாம் விளக்கமாக பார்க்க போகின்றோம். இந்த 26 என்னென்ன குணங்களெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் தெய்வீ சம்பத் என்று வரிசையாக கூறுகின்றார். இப்பொழுது முதல் ஸ்லோகத்தில் 9 பண்புகளில் முதல் பண்பாக கூறுவது இங்கு பகவான் அபயம். இப்பொழுது அபயம் என்ற பண்பை எடுத்து கொள்ளலாம். இதை நாம் இதுவரை பார்க்கவில்லை. 13வது அத்தியாயத்தில் பயமின்மை என்ற தன்மையை நாம் பார்க்கவில்லை. ஆகவே அதை விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். இனி ஒவ்வொரு பண்பாக நாம் பார்த்து கொண்டு செல்லலாம். இந்த பண்புகளையெல்லாம் எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டுங்கிற சாதாரண நியதியையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துள்ளோம். இங்கு ஏற்கனவே பார்க்காத பண்புவினுடைய விளக்கத்தை மட்டும் பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய விசாரம் அபயம். அபயம் என்பது பயமின்மை. பயம்னா என்ன என்று யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தையிலிருந்து இயற்கையாகவே பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். கொடுத்த பிரசாதம் என்ன? பயம்தான். எல்லோருக்கும் பகவான் நமக்கு இயற்கையாகவே கொடுத்த ஒரு உணர்வு பயம் என்பது. அந்த பயமின்மை அபயம் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம், இருக்க வேண்டிய பண்பு. அபயம்ங்கிறது தெய்வீ சம்பத்துனா அசுரர்களுடைய சொத்து என்னன்னா பயம். அதனால தான் சில அசுரர்களெல்லாம் தவம் பண்ணி முடித்து வெளியே வந்த உடனே கடும் தவம் செய்வார்கள். காட்டில் எல்லாம் போய் இருந்துட்டு பெரிய தவம் செய்வார்கள். தவம் செய்து வெளியே வந்த உடனே அவர்களுக்கு வர்ற முதல் உணர்வு என்ன தெரியுமோ? மரண பயம். உடனே பகவான் தோன்றுவார். உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்டால் என்ன கேட்பார்?
இதனால் சாகக்கூடாது அதனால் சாகக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் யோசித்து சொல்வார்களோ சொல்லுவார். பகவான் வந்து ஓகே சொல்லிடுவார். காரணம் என்ன, அவன் எதில் சாகக்கூடாதுன்னெல்லாம் கேட்டிருக்கானோ அதில் சாகடிக்காமல் வேறு விதம் பகவானுக்கு தெரியும். அதனால் வந்து ஓகே சொல்லிடுவார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவுதான் தவம் பண்ணி வெளியே வந்தாலும் பயம்ங்கிறது அசுரர்களிடம் இருக்கின்றது. அவர்கள் பயத்தினால்தான் மற்றவர்களை பயப்படுத்துகிறார்கள். நம்முடைய பயம்தான் மற்றவர்களை பயப்படுத்துகிறோம். உண்மையிலேயே நம்ம தைரியமாக இருந்தால் நம்ம மற்றவர்களை பயப்படுத்த மாட்டோம். அந்த பயமின்மையை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். அபயம்ங்கிறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பயம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயத்தினுடைய தன்மையை புரிஞ்சிட்டோம்னா தான் பயமின்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலில் நாம் என்ன செய்யலாம், பல ஆசிரியர்கள் இந்த பயத்திற்கு லட்சணங்கள் கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு விளக்காசிரியர்களும் ஒவ்வொரு கோணத்தில் பயத்துக்கு தன்மைகள், பயத்தை விளக்குகிறார்கள். அப்படிப்பட்ட சில இலக்கணங்களை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ ஒரு சில ஆசிரியர்களினுடைய லட்சணம், ஒரு சில மகான்களினுடைய பயத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற இலக்கணத்தை பார்த்து கொண்டு பிறகு வந்து இந்த பயத்தினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்து இந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும், இந்த பயத்திலிருந்து விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும், பிறகு பயம் நம்மை விட்டு சென்று விட்டால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும், இதையெல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். இந்த பயத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே நாம் பார்க்கலாம். முதலில் பர்த்ரஹரி என்ற ஒரு மகான் பயத்தை பற்றி கொடுக்கின்ற லட்சணத்தை அல்லது கருத்தை பார்க்கலாம். அவர் ஒரு ஸ்லோகத்தில் மிக அழகாக இந்த பயத்தை வர்ணிக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார், அந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி என்னவென்றால், சர்வம் வஸ்து பயான்விதம் புவி. இது வந்து அவருடைய ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி. சர்வம் வஸ்து பய அன்விதம் புவி, புவினா இந்த உலகத்தில், சர்வம் வஸ்து எல்லா பொருள்களும் பய அன்விதம் பயத்துடன் சேர்ந்தே இருக்கின்றது. சர்வம் வஸ்து பயான்விதம் புவி, இந்த உலகத்தில் எந்தெந்த பொருள்களெல்லாம் இருக்கோ அந்தந்த பொருள்களோட பயங்கிறது சேர்ந்தே இருக்கான். இப்போ கடையில் போய் நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா பயம் சேர்ந்து வர்றதில்லையேன்னு நமக்கு தோணும். இங்கே வர்த்தகிரி சொல்கிறார் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன, அந்த பொருளை வாங்கணுன்னே பயம் வந்துடும்ல, பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் சேர்த்தணும்னு சொல்லி அதுதான் சொல்கிறார். சம்பளம் வாங்கின உடனே மற்ற நாள் வந்து 28ஆம் தேதி எல்லாம் ஆஃபீஸுக்கு சந்தோஷமாக போவார். சம்பளம் வாங்கின நாள் எவ்வளோ கவனமாக பயந்துட்டு வர்றார் வீட்டுக்கு. காரணம் என்னன்னா, எல்லா பொருளிலும் பயம் கலந்தே இருக்கின்றது. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருள் எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவு பயம் கலந்துருக்கு. நகை கடைக்கு போயிட்டு வந்தால் அந்தளவுக்கு பயம், கசாப்பு கடைக்கு போயிட்டு வந்தால் அந்தளவுக்கு பயம். எவ்வளவு வேல்யூ கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீர்களோ அந்த வேல்யூவோட பயம் சேர்ந்து நம்ம வாங்கிட்டு வர்றோமா, அப்படி தான் சொல்கிறார். சர்வம் வஸ்து பயான்விதம் புவி. பிறகு இவரே ஒரு உபாயத்தை சொல்கிறார், இந்த பயம் போகணும்னு என்ன உபாயம்னு அடுத்த வரியில் சொல்கிறார். அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம பயத்தில் இருக்கோம். பிறகு தான் பயத்திலிருந்து விடுதலை அடையக்கான மார்க்கத்தில் பிறகு பார்ப்போம். கொஞ்சம் பயந்துட்டுருப்போம் கொஞ்ச நேரம். பிறகு எப்படி எல்லா பொருள்களிலும் பயம் இருக்கின்றது என்று முதல் 3 வரியில் சில உதாரணங்கள் கொடுக்கிறார். எந்தெந்த பொருளில் எப்படிப்பட்ட பயங்களெல்லாம் கலந்திருக்கின்றது, அப்படி எல்லா பொருளுக்கும் சொல்லலாம். ஆனால் இங்கே சில உதாரணம் கொடுக்கிறார். என்னென்ன கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட பயமாக அது மாறி இருக்கிறது, பயம் ஒன்று தான், ஆனால் எந்தெந்த இடத்துல எப்படி பயம் கலந்துள்ளதுங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்து சும்மா ஒரு 3 வரியில் சில உதாரணங்களை கொடுத்து, இதுபோல் எல்லா பொருள்களிடம் பயம் கலந்திருக்கின்றது. நாம் வந்து பொருள்களை சேகரிக்கிறதுக்கே ஏன் பொருளை சேகரிக்கிறோம், பணத்தை ஏன் சேகரிக்கிறோம்னா பயத்தினால தான். பணம் இல்லைன்னா கடைசி காலத்தில் யார் காப்பாற்றுவார்கள்னு சொல்லி பயத்தினால தான்
நம்ம வந்து பணத்தை சேகரிக்க முயற்சி பண்ணுறோம். பிறகு என்ன ஆகும்னா, பணம் இல்லாதப்போ பணம் இல்லைன்னு பயம், பணம் வந்ததற்கப்புறம் பணம் இருக்குதுன்னு பயம். இப்போ என்ன நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம்னா, பயம் டு பயம், மிருத்யோகோ மிருத்யும் கச்சேத், மரணத்திலிருந்து மரணத்துக்கு ட்ராவல் பண்ணுறது போல் நம்ம வந்து ஒரு பொருளிலிருந்து இனியொரு பொருளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம்னா, பயத்திலிருந்து பயத்துக்கு போயிருக்கோம். காரணம், எல்லா பொருள்களிடமும் பயம் இருக்கின்றது. பயத்தை நம்ம வந்து, அபயத்தை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த பொருளிடத்திலும் அபயம்ங்கிறது கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு இவரே கடைசியில் எந்த இடத்துல அபயம் இருக்குதுன்னு சொல்கிறார், அதை நம்ம இப்போ சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். எங்கே போனால் அபயத்தை வாங்கலாம்ங்கிறது கடைசி சொல், அதை பிறகு பார்ப்போம். எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் பயம் இருக்கின்றது. இனி அவரோடு கூறிய முதல் மூன்று வரைக்கும் போவோம். எங்கெங்கே என்னென்ன பயம், இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ முதல் பகுதி, போகே ரோக பயம். போகத்தில் ரோக பயம். போகம்னா என்ன? இன்பம். போகம் அப்படியே அனுபவிக்கிறது, எல்லாத்தையும் அப்படியே அனுபவிக்கலாமே அப்படின்னு போகத்தில் மூழ்குவது. அப்படி மூழ்கும் போது என்ன பயமா? ரோக பயம். போகத்தில் ரோக பயம். ரோகம்னா என்ன? நோய் வந்து விடுமோ என்ற பயம். போகத்தை அனுபவிக்கலான்னு சந்தோஷமாக போகலான்னு சொன்னால் உடனே ஒரு பயம் வந்துடுமா, நோய் வந்து விடுமோ. ஒரு மூணு நாலு ரசகுல்லா இருக்குது, அதை பார்த்த உடனே அதுக்குள்ளேயே குதித்து அப்படியே சாப்பிடணும்னு ஆசை வருது. அப்படியே போக போக உடனே என்ன ஞாபகம் வருது, வீட்டில் ஒருத்தர் பெரியவர், ஒன்றும் சாப்பிட முடியாமல் சுகரில் இருக்கார், அவரே ரொம்ப ஸ்வீட் ஆகிட்டார். சுகர் ஒருத்தருக்கு வந்துடுதுன்னு என்ன அர்த்தம்னா, அவரே ஸ்வீட் ஆகிட்டார்னு அர்த்தம். ரொம்ப ஸ்வீட் பர்சனாக இருக்கார். அவர்னால் வந்து சாதாரண காஃபிக்கும் கூட சர்க்கரை போட்டு குடிக்க முடியாத நிலையில் இருக்கார். காரணம் என்ன? ரோகம் நோய்ங்கிறது வந்திருக்கு. அப்போ போகத்துக்குள்ளே போகும் பொழுது நம்ம அறியாமல் என்ன பயம் வந்துருதான், நோய் வந்து விடுமோங்கிற பயம். இது பயம் மட்டுமல்ல உண்மையும் கூட, போகத்தில் போனால் நோய்ங்கிறது வரும், அந்த நோய்ங்கிற பயம் போகத்தில் கலந்திருக்கின்றது. எந்த ஒரு இந்திரியத்தில் அதிகமாக நம்ம போகம் செலுத்துகின்றோமோ அந்த இந்திரியம் தேய்வடையும், அதன் நிமித்தமாக நமக்கு நோய் வரும். கண்ணை அதிகமாக பயன்படுத்தி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அப்புறம் கண் வந்து அதுக்கு தகுந்த நோய், காதில் கேட்டுகிட்டே இருந்தோம்னா அதற்கு தகுந்த நோய். எல்லாத்துக்கும் நோயினுடைய கேபிட்டல் எங்கே இருக்குன்னா வாயில் தான் இருக்குது. வாய் வழியாக தான் நம்ம வந்து நோயையெல்லாம் வளர்த்தி கொள்கின்றோம். அதே போல் எந்த ஒரு போகத்தில் நம்ம ஈடுபட்டாலும் அந்த போகத்தில் நமக்கு ரோகங்கிற பயம் இருக்கின்றதாம். அது இவர் சொல்கிற முதல். இப்போ போகங்கிற வஸ்துவில் ரோக பயம் எல்லோருக்கும் இருக்குது. இனி அடுத்தது, குளே சுதி பயம். குளே சுதி பயம். குளம்னு சொன்னால் சில பேர் சொல்வார்கள், நான் இந்த பரம்பரையில் வந்திருக்கேன், எங்கள் தாத்தா ஒரு பெரிய பண்டிட், நாங்கள் வந்து ஒரு பெரிய குலத்தில் வந்திருக்கோன்னு சொல்லி அந்த குலத்தில் அந்த ஜாதியில் அல்லது அந்த பரம்பரையில் நான் ராஜா குலம், அந்த காலத்திலெல்லாம் சொல்வார்கள் இந்த வம்சத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி, அந்த வம்சத்தில் நம்ம பெருமை அடித்து கொண்டிருந்தால் இந்த குலத்தினாலேயே சில பேர்த்துக்கு ஒரு பெருமை வரும். அதெல்லாம் அந்த காலத்தில், இந்த காலத்தில் யாருக்கு என்ன குலம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ நான் வந்து இந்த வம்சத்தில் இந்த குலத்தில் பிறந்துள்ளேன்னு பெருமை அடிச்சிட்டு இருந்தா, சுதி பயம்னா குலத்திற்கு நாசம் வந்து விடுமோ என்ற ஒரு பயம். என்ன வந்து ஒரு க்ஷத்திரியன் ஒரு வம்சத்தில் இருக்கிறவன் வந்து அவன் அந்த குலத்தை விட்டு சென்று விடலாம், அது வேறு ஒரு பிராமணனையோ அல்லது சூத்திரனையோ அவன் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டால் அந்த குலம் நாசத்தை அடைந்து விடும். குலத்திற்கு ஒரு சுதி, சுதி என்றால் வீழ்ச்சி. அப்போ குளே சுதி பயம். இனி அடுத்தது, வித்தே நிருபாலாத் பயம். வித்தம்னா பணம். வித்தே நிருபாலாத் பயம், இது அந்த காலத்தில் வச்சு சொல்கிறார். நிருபாலகன அரசர்களிடமிருந்து பயமா, பணம் ஒருவருக்கு ரொம்ப வர வர அரசனை கண்டா பயம் வந்து விடுமா.
இந்த இடத்துல அரசர்கள்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலத்தில் அரசன் வந்து வரி வசூலிப்பான், இந்த காலத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து பயம். பணம் ரொம்ப வர வர எந்த பேங்க்கில் போடலாம், என்ன கையெழுத்து மாற்றி போடலாம், எப்படியெல்லாம் போடலாம், இப்படியெல்லாம் பயம் நமக்கு வந்துவிடும். ஒவ்வொரு முறை காலிங் பெல் அடிக்கும்போது யார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, ரைடு வந்திருக்காங்களா, அப்படியெல்லாம் ஒரு பயம் விடுவார்கள்னு சொல்லி அங்கே நமக்கு பயம் வந்து விடுமா. இனியொரு பயமும் இருக்குது, சோர பயம். சோர பயம்னா திருடர்களிடமிருந்து பயம். பணம் இல்லாதவன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக தொங்குவார்கள். காலையில் வாக் போகும்போது இந்த செருப்பெல்லாம் தைச்சிட்ருப்பார், அவர் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கார். காலையில் ஒரு 4:30 பெட்டி கடையை திறந்து வச்சு பக்கத்தில் ஒரு கிழிஞ்ச கட்டளை போட்டு அதில் சந்தோஷமாக தூங்குறார். ஒரு நகைக்கடைக்காரன் அப்படி தூங்க முடியுமா? அப்படியே திறந்து வச்சு சந்தோஷமாக அவன் மாதிரி தூங்க முடியுமான்னா முடியாது. கொரட்டை விட்டுட்டு ரோட் ஓரத்தில், காரணம் என்னென்னா அவர்கிட்ட இருக்கிற பொருளை திருடுறதுக்கு ஆளையே கிடையாது. திருட வந்தால் ஏதாவது இருக்கிறத போட்டு போவானே தவிர திருடுறதுக்கு ஆள் கிடையாது. சந்தோஷமாக அவன் தூங்குறான். ஆனால் என்னென்னா எவ்வளவோ சொத்து வச்சுருக்கோம், ஏர் கண்டிஷன் உள்ளே இருக்குது, ஆனாலும் வெறுத்துட்ருக்கு. எந்த நேரத்தில் எப்போ ரைடு வந்து பேர் கெட்டு போயிருமோ, இதெல்லாம் ஒரு பயம். அப்படி பணம் வர வர நிருபாலாத்து பயம். சங்கரர் வந்து வேறொரு இடத்துல சொல்கிறார், பணம் வர வர தன்னுடைய புத்திரங்கிட்ட இருந்தே பயம் வந்துருமா. தன்னுடைய குழந்தையே வந்து இன்னும் அப்பா இவ்வளோ அனுபவிச்சிட்ருக்கார், இப்படியே இருப்பாரா, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டாருன்னா நம்ம பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி குழந்தைகளிடமிருந்தே தன்னுடைய புத்திரனிடமிருந்தே பீதி வந்து விடும் பொருள் வர வர. அப்படி இந்த பணம் வர வர பயம் வந்து விடும். அரசனிடமோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ திருடனோ அல்லது உறவினர்களோ அவர்களிடமிருந்தெல்லாம் பயம் வந்து விடும். இந்த பொருள் ரொம்ப வந்ததுன்னா அவர்கள் வந்து ஏன் ரொம்ப துயரப்படுகிறாருங்கிறதுக்கு இனி ஒரு காரணம் இருக்குது. இந்த பொருள் ரொம்ப இருப்பவர்கள் வந்து மற்றவர்கள் ஆறாவது தன்னிடம் வந்தால் இவர்களுக்குள்ளே நம்ம பணத்துக்காகத்தான் நம்மக்கிட்ட வர்றானோங்கிற எண்ணம் இருக்கும். இல்லைன்னா எதுக்கு அவன் வர்றான்னு, பொதுவாக அவர்கள் அதுக்காக தான் வருவார்கள், அது வேறு விஷயம். அப்போ என்ன ஆகும்னா இவர்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு இதயமே கிடைக்காது. அன்பு செலுத்துறதுக்கோ அன்பை வாங்கவோ முடியாது. பணம் இவர்கிட்ட இருக்க இருக்க நம்ம பணத்துக்காக வர்றாங்கிறோன்னு பயத்தில் இவர்களும் அன்பை கொடுக்க மாட்டார்கள், அன்பை வாங்க மாட்டார்கள். அப்போ என்னன்னா அன்பை நம்ம கொடுக்கலை வாங்கலைன்னா அந்த மனம் சூன்யமான மனம். அதனால தான் பொருள் அதிகமாக இருப்பவர்களுக்கு அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் இல்லாமல் மீதி நேரத்தில் எல்லாம் அவர்கள் வந்து வேறு லோகத்தில் இருக்க விரும்புவார்கள். வேறு லோகத்தில் எப்படின்னா, வேறு லோகம்னா உங்களுக்கு புரியும், நான் சொல்லலை. அந்த பொருளை வந்து தன்னை மறந்து இருக்க விரும்புவார்கள், சமாதி நிலைக்கு போக விரும்புவார்கள். காரணம் என்னென்னா அவர்களால் வந்து உறவு கொள்ளவே முடியாது, ஒரு பயம், நம்ம பணத்துக்காகத்தான் நம்மகிட்ட வர்றானோன்னு சொல்லி. அப்படி இந்த பணம் வந்து எத்தனையோ விதமான பயத்தை நமக்கு கொடுக்கின்றது. இனி அடுத்தது 2வது வரி. முதல் வரியில் போகே ரோக பயம், குளே சுதி பயம், வித்தே நிருபாலாத் பயம். 2வது வரியில் மானே தைன்ய பயம், மானே தைன்ய பலம். மானம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல புகழ், ஒரு புகழை ஒருவர் அடைந்து விட்டார், மானம், மானத்தோடு இருக்கார். தைன்ய பலம்னா புகழ் தன்னை விட்டு சென்று விடுமோங்கிற ஒரு பயம். எல்லோருமே இந்த புகழுக்காக அதிகமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மாயை, கடைசி மாயினே சொல்லலாம். இந்த 99வது நம்பரில் இருக்கிற பாம்பு, பாம்பு விளையாட்டில் கடைசியில் ஒன்று இருக்கும், அதை தாண்டிட்டோம்னா நம்ம கடைசி டார்கெட்டுக்கு போயிடலாம். இந்த கடைசி பாம்பு வந்து இந்த புகழ் தான். அப்படிப்பட்ட ஒரு மோகத்தை கொடுப்பது தான் இந்த புகழ். தன்னை 4 வந்து புகழ்ந்து சொல்லும் பொழுது, உயர்வாக பார்க்கும் பொழுது, அப்போ தான் இவருக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் அந்த புகழை அனுபவிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். அந்த அந்த புகழ் இருந்தால் அந்த புகழுடன் என்ன பயம்னா இந்த புகழ் சென்று விடுமோ. முன்ன வந்து நம்மை புகழ்ந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் நம்மை பற்றி உண்மையை தெரிந்து கொண்டால் சென்று விடுவார்களோன்னு ஒரு பயம்.
தெரியாத வரைக்கும் தானே புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி தைன்ய பலம்னா நான் வந்து கீழ்மையை அலைந்து விடுவேனோ, அந்த புகழை என்னால் காப்பாற்ற முடியாமல் சென்று விடுமோ. அதாவது ஒருவர் வந்து ஒரு பெரிய தவம் செய்து கொண்டிருக்கின்றார், காட்டிலிருந்து ரொம்ப தவம் பண்ணிட்டார். தவம் செய்தவுடன் பிறகு என்னாச்சு, அவருக்கு மீண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற சில போகத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை வந்ததான். ஆனால் மற்ற சிஷ்யர்களெல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள், அவர் ஒரு பெரிய தபஸ்வி தபஸ்வின்னு சொல்லி புகழ் வந்துடுது. இப்போ இவருக்கு என்ன பயம்னா, இந்த புகழ் போயிருமே, நான் ஒரு தவம் செய்தவன்கிற புகழ் சென்று விடுமே, நான் போய் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாதேன்னு ஒரு பெரிய பயம் வந்து விடும். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுடைய வீட்டில் திருடன் வந்து சில நகைகளை திருடிட்டு போயிட்டான். அந்த அம்மா சாமிஜியுடைய வகுப்பு ஒரு 15 வருஷம் அட்டன் பண்ணியிருக்காங்க. மற்ற சிஷ்யர்களுக்குள்ள அவர்கள் நல்ல சாஸ்திரம் படித்ததாக ஒரு புகழ். பிறகு அந்த அம்மாவுக்கு வந்த சோகம் என்ன என்றால், என்ன சொல்லி துயரப்பட்டார்கள்னா, எனக்கு நகை போயிடுது, நகை போயிடுதுன்னு என்னால் அழுகவே முடியலேன்னு ஒரு துக்கம். அதுதான் அவங்களுக்கு துக்கம், நகை போனதில்லை அழுக முடியலன்னு சொல்லி. ஏன்னு கேட்டால், அழுத என்ன என்ன நினச்சிக்குவாங்க, இத்தனை வருஷம் வேதாந்தம் படிச்சுட்டு நகைக்காக அழுகிறையே என்று அவர்களெல்லாம் சொல்லுவாங்கன்னு என்னால் யாருகிட்டையும் ஷேர் பண்ணி அழுக முடியவில்லையே அப்படின்னு. காரணம் என்னன்னா, ஒரு புகழ் வந்து விட்டது, நீங்கள் இவ்வளவு வேதாந்தம் படித்துள்ளீர்கள், உங்களுக்கு வந்து நல்ல பக்குவம் இருக்குன்னு புகழ் வந்தாச்சு, அதை காப்பாற்றணுமே, அதுக்காக அழுக முடியலையா, அப்படி அழுகிறார்கள். இதெல்லாம் என்னென்னா, ஒரு ஸ்டேட்டஸை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நாம் இழப்பதற்கு ஒரு பயம் வந்து விடும். அதனால் அந்த ஸ்டேட்டஸ் தகுதியோடு அடைஞ்சிட்டோம்னா அது அது அழகு. தகுதி இல்லாமல் ஒரு புகழ் வந்தாலும் அறிவுடையவர்கள் வந்து அதை ஒத்துக்கணும், வேண்டாம் இது எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனால் அப்படி யாரும் அவ்வளோ தூரம் செல்ஃப் ஹானஸ்ட்டாக இருக்கிறதில்ல, ஏதோ மற்றவர்களுடைய அறியாமையில் புகழ் மானம் வந்து விட்டால் தைன்ய பலம் தைன்ய பயம் அது நம்மை விட்டு சென்று விடுமோ என்ற பயம். இப்போ புகழ் எவ்வளவு தூரம் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ சுகத்தை கொடுக்குமோ அதே அளவு பயத்தையும் அந்த புகழ் கொண்டுள்ளது. இப்போ பர்த்தகர் என்ன சொல்லி கொண்டு வருகின்றார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தத்துவத்திலும் எப்படி பயம் கலந்திருக்கின்றதுங்கிறது சொல்கிறதில், புகழ் என்ற ஒன்றில் தைன்யம் கீழ்மையை அடைந்து விடுவோம் என்ற பயம் கலந்திருக்கின்றது. நம்ம நினச்சிட்ருக்கோம் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்கள் புகழோடு இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. தகுதியுடன் இருந்து புகழ் இருந்தால் அது அவர்களை ஒன்றும் செய்யாது. புகழை விரும்பாமல் புகழ் வந்தால் அது இறைவனுடைய விபூதி இறைவனுடைய பெருமை. அப்படி இல்லாமல் வெறும் புகழ் மட்டும் இருந்தால் அந்த புகழுடன் இந்த பயத்துடன் இருப்பார்கள். இனி அடுத்தது பலே ரிப்பு பயம். பலே ரிப்பு பயம், பலம் என்றால் உடல் பலம் அல்லது எந்த விதமான பலம், ஸ்ட்ரென்த் சக்தி. ரிப்பு என்றால் பகைவர்கள். பலம் இருந்தால் பகைவர்களிடத்தில் பயம். பயே ரிப்பு, ரிப்பு என்றால் எனிமி பகைவன், பகைவனிடத்திலிருந்து வருகின்ற பலம் பயம். உடல் வலிவே இல்லாதவனுக்கு ஒரு பெரிய பயில்வானை பார்த்து பயமே வராது, ஏன்னா அவனும் வந்து இவனை அடிக்க மாட்டான், இவனும் அடி வாங்குற மாதிரி அவங்ககிட்ட போய் வாழாட்டவும் மாட்டான், பேசாமல் இவனும் இருந்துக்குவான் அவனும் இருந்துக்குவான். இந்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, கொஞ்சம் இவனை என்ன தான் ஆகணும் பண்ணி பார்ப்பான். அப்படி பலம் வர வர அந்த பலத்திற்கு தகுந்த இனியொருவனிடமிருந்து நமக்கு பயம் வந்து விடும். இப்போ ஒன்றுமே தெரியாதவன் வந்து இப்போ சாம்பியன்ஷிப்புக்காக அவன்லாம் போய் சண்டை போடுறதோ அல்லது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ பண்ண மாட்டான், பேசாமல் உட்காந்துட்டுருப்பான். கொஞ்சம் பலம் இருந்தால், ஓடுற பலமோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால், அந்த பலத்துக்கு என்ன பயம்னா, நம்மை காட்டிலும் அதிகமாக இருப்பவர்களிடமிருந்து பயம். இப்படி உடல் பலம், ஆட்கள் பலம், சில பேர் ஆட்களை எல்லாம் சுற்றி வச்சுருப்பார்கள், ஆள் பலம் அப்படி இருந்தால் எதிரியிடமிருந்து நமக்கு பயம். ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவுக்கு ஒரு பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, அவர் சந்தோஷமாக இருப்பார்னா நம்ம நினைக்கிறோம். வேறு நாட்டு ராஜாவினுடைய பலத்தை படையை பார்த்து பயம் கொள்வார்,
அங்கு படைபலம் அதிகமாக அதிகமாக இவருக்கு பயம் வரும். அப்படி பலே ருப்பு பயம். இனி அடுத்தது ரூபே ஜரயா பயம். ரூபே ஜரயா பயம். ரூபம்னா அழகு, உடல் அழகு. இந்த உடல் அழகு இருப்பவர்களுக்கு என்ன பயம்னா ஜரயா பயம், வயோதிகத்தினால் பயம். உடல் அழகு இருப்பவர்களுக்கு அதில் ஒரு பெருமை இருக்கும். அவர்களுக்கு என்ன பயம்னு சொன்னால் வயோதிகத்தினால் வருகின்ற பயம். அப்படி அந்த அழகில் அசிங்கம், அதாவது வயது ஆக ஆக அந்த அழகானது சென்றுவிடும். அந்த ஜரையினால் வயோதிகத்தினால் பயம். இது இரண்டாவது வரி. மானே தைன்யபலம், பலே ரிபுபயம், ரூபே ஜரயா பயம். இனி மூன்றாவது வரியில் சாஸ்திரே வாதி பயம். சாஸ்திரே வாதி பயம். சாஸ்திரம் என்று சொன்னால் இப்போ சிலர் வந்து விதவிதமான சாஸ்திரத்தை படித்திருப்பார்கள், விதவிதமான சாஸ்திரத்தில் கரை கண்டிருப்பார்கள். இலக்கண சாஸ்திரம், பிறகு நாட்டிய சாஸ்திரம், இது போன்ற எத்தனையோ கான சாஸ்திரம், அதாவது பாடல்கள், இப்படி அது தர்க்க சாஸ்திரம் என்று சாஸ்திரத்தில் படிப்பறிவில் வந்து இவர்கள் கரை கண்டு இருப்பார்கள். இவர்களுக்கு யாரிடமிருந்து பயம்னா வாதி பயம். இனி ஒரு சாஸ்திர பண்டிட், ஒரு பண்டிட்டுக்கு இனி ஒரு பண்டிட்டை பார்த்தா பயம் வந்துடும். நம்ம எல்லாம் பார்த்தா பயம் வராது, இனி ஒரு பண்டிட்டை பார்த்தாருன்னா அவருக்கு பயம் வந்துடும். ஒன்றுமே தெரியாமல் மூடனாக இருக்கான்னு வச்சுக்குவோமே, அவனுக்கு எந்த பண்டிட்டை பார்த்தாலும் பயம் வராது. ஏன்னா அவன் வந்து இவங்ககிட்ட வாதம் பண்ண போகிறதில்ல, இவனும் வாயை கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி வாதி பயம் அப்படின்னா இவன் வந்து ஒரு கருத்தை சொல்லும் பொழுது பயம் வந்துடும். அதுக்கு தகுந்த அந்தே அறிவை இனியொருவர் கொண்டிருந்தால் அவர் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி விடுவாரோ என்று வாதி பயம். நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணால் அதுக்கு அதை வின் பண்ணி விடுவார்களோ என்ற ஒரு பயம், வாதி பயம். இனி அடுத்தது வந்து குணே கல பயம். குணம் என்றால் நட்பண்புகள் இருந்தாலும் பயம்னு வேறு சொல்லிடுறார். நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல பண்புகள் இருந்தாலும் கூட பயமா, ஒரு நல்ல குணங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தால் கல பயம்னு சொன்னால் அதை விரும்பாதவர்கள் வந்து அதற்கு ஏதாவது இடையூறு விளைவித்து விடுவார்களோ என்று ஒரு பயம். இப்போ வந்து நம்ம தானம் பண்ணுறோம், அதை வந்து யாராவது தவறாக சொல்லி இதுக்காகத்தான் பண்ணுனா சொல்லி நம்மிடம் இருக்கின்ற நட்பண்புகளுக்கு களங்கம் விளைவித்து விடுவார்களோ. ஒரு நல்ல குணத்தை நம்ம வச்சிருந்தோம்னா எப்படியாவது அதில் குறை கண்டுபிடிக்கணும்னு சுற்றி இருப்பவர்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி நம்மிடத்துல நட்பண்பு இருக்கும், அந்த பண்பு அவர்களுடைய வயிற்றுச்சலை கொடுத்துடும். அதனால் என்ன செய்வார்கள், எப்படியாவது நமக்கு களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். அப்படி நல்லது நட்பண்புகள் நம்மிடம் இருந்தாலும் குணே கலபயம்னா அதை வெறுப்பவர்கள் நமக்கு ஏதாவது இடையூறு செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம். இனி காயே கிருதாந்தாத் பயம். காயம்னா என்ன, நம்முடைய சரீரம், நம்முடைய உடல். காயே கிருதாந்தாத் பயம். கிருதாந்தக என்றால் யம தர்ம ராஜா, யமன். பயம்னா நம்முடைய உடல் இருக்கு, அந்த உடலில் என்ன பயம்னா யம தர்ம ராஜாவிடமிருந்து பயம். அப்படின்னு என்ன அர்த்தம், மரண பயம். இந்த சரீரத்தில் நமக்கு மரண பயம். இது வந்து மூன்றாவது வரி. சாஸ்திரே வாதி பயம், குணே கல பயம், காயே கிருதாந்தாத் பயம். வேறு இடத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறார், விதவிதமானதை சொல்லி அடுத்த சில ஸ்லோகங்கள்லையும் இந்த மாதிரி சொல்கிறார். ஜென்மம்ங்கிறது ஒன்று, மரணம்ங்கிற பயத்துடன் கலந்துள்ளது. எவ்வனம் இளமை என்பது ஜரயா, மூப்பு என்பதுடன் கலந்துள்ளது. சந்தோஷம் என்பது பேராசையுடன் கலந்துள்ளது. அதாவது சந்தோஷமாக இருக்கலாம், கிடைச்சதில் திருப்தியாக நிறைவாக இருக்கலான்னு நினச்சா, ஆனால் பேராசைங்கிறது ஒன்று நமக்குள்ளே வந்து அதிருப்தி நம்மை பிடித்து விடுகின்றதாம். இப்படி வேறு சில ஸ்லோகங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கின்றார்.
இவ்விதத்தில் சொல்லி நாலாவது வரியில் என்ன சொல்கிறார், அதான் நம்ம முதல்ல பார்த்தோம், இப்படியே எந்த ஒன்றை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துக்கொண்டாலும் அதில் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் பயத்துடன் கலந்துள்ளது. இப்படி சொல்லி எதுக்கு பயமுறுத்தணும், ஏற்கனவே பயந்துட்டு இருக்கோம், மறுபடியும் சாஸ்திரமெல்லாம் படித்து எதுக்கு பயப்படணும்னு சொன்னால் இப்போ அதற்கு தகுந்த உபாயத்தை சொல்ல வேண்டும் அல்லவா. நம்ம உபாயத்தையும் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பயம்ங்கிறது மனதில் குடிகொண்டிருந்தால் எப்படி நம்ம பயத்தை படிப்படியாக நீக்குவதுன்னு நாலஞ்சு உபாயத்தை நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். பயத்தை பற்றி முழுமையான விசாரம் பண்ணிட்டு பய நிவர்த்திக்கான உபாயத்தை நம்ம பார்ப்போம். அதில் வந்து நாம் பார்க்குற முதல் உபாயம் பர்தகரி சொன்ன உபாயம்தான், அதை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் சஸ்பென்ஸாக வச்சா பயமாக இருக்குமே, என்ன சொல்ல போகிறாரோன்னு சொல்லி, அதனால் அந்த சஸ்பென்ஸை உடைச்சிருவோம். கடைசி வரியில் என்ன சொல்கிறார், நிருணாம், நிருணாம்னா மனிதர்களுக்கு வைராக்கியம் ஏவ அபயம் முடிக்கிறார். வைராக்கியம் ஏவ அபயம், மனிதர்களுக்கு வைராக்கியம் இருந்தால் தான் அபயம் கிடைக்கும். நீ அபயத்தை போய் வாங்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த பொருள் இடத்திலும் வாங்க முடியாது. உனக்கு அபயம் வர வேண்டும் என்றால் வைராக்கியத்தினால தான் அபயம் கிடைக்கும். நிருணாம் அப்படி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில், நிருணாம் மனிதர்களுக்கு வைராக்கியமேவ அபயம், வைராக்கியத்திலிருந்து தான் அபயம் நமக்கு கிடைக்கும். எப்படி வைராக்கியத்துக்கும் அபயத்துக்கும் சம்பந்தம்ங்கிற விசாரத்தை எல்லாம் நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொண்ட கருத்து என்னவென்றால், இங்கு ஆசிரியர் பயத்தினுடைய தன்மையை விளக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் பயத்துடன் கலந்துள்ளது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளிடத்திலிருந்தும் நாம் அபயத்தை பெற முடியாது. இப்போ அபயத்தை பெறணும்னா எங்கே போகணும்னெல்லாம் பிறகு பார்க்குறோம். பகவான் சொல்லியிருக்கார் யாம் இருக்க பயமேன்னு சொல்லியிருக்கார், அங்கே போகணும். அதெல்லாம் நம்ம பிறகு எங்கே போனால் அபயம் கிடைக்கும்னு பார்க்கறது பிறகு. இப்போ எங்கே இருந்தால் பயம் இருக்குது, எதெல்லாம் பயத்தினுடைய தன்மைன்னு பார்க்குறோம். இது பர்தகரியினுடைய லட்சணம். இவர் வந்து எப்படி பயத்தினுடைய தன்மையை மிக அழகாக விளக்கி இருக்கின்றார். பிறகு நாம் இனி அடுத்த ஆசிரியர் விளக்க ஆசிரியர்கள் கொடுத்த லட்சணத்திற்கு செல்லலாம். இப்போ நம்ம இரண்டாவது லட்சணத்திற்கு செல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அஞ்சாறு லட்சணம் பார்க்க போகிறோம், பயத்தினுடைய லட்சணங்கள். அதில் வந்து பயத்தினுடைய தன்மை மிக அழகாக விளக்கப்படுகிறது. அது தெரிஞ்சாதான் நம்ம அந்த பயத்தை ஹேண்டில் பண்ணி பயத்திலிருந்து வெளிவர முடியும். அதனால் இப்போ பயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு பயந்துக்க கூடாது, பயம்னு கண்டாவே பயம், பயத்தை நான் பார்க்கவே மாட்டேன்னு இருக்கக்கூடாது. அந்த பயத்தை இப்பொழுது எடுத்து ஆராய்ச்சி பண்ணுகின்றோம். அதில் இரண்டாவது லட்சணம், இதுவும் ஒரு ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார். இதெல்லாம் இந்த பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்த ஆசிரியர்களினுடைய லட்சணம். இப்போ அடுத்த லட்சணம் என்னவென்றால், இந்த லட்சணத்தில் இவர் சொல்கிற கருத்து, பயம் என்பது துக்கம். இந்த துக்கம் மனதில் வர்ற துயரம் வேதனை தான் பயம்ங்கிறார். வேதனையினுடைய இனியொரு சொரூபம் பயம். எப்படி இந்த வேதனை வருகிறது, பயம்ங்கிற ரூபத்தில் வர்ற வேதனை எப்படி வருகிறது, மிக அழகான லட்சணம் இதுவும். இதனுடைய சொரூபத்தை பார்த்துட்டு பிறகு சமஸ்கிருதத்திலேயே இதனுடைய லட்சணத்துக்கு வரலாம். இப்போ இந்த ஆசிரியர் சொல்கிற லட்சணத்தில் மைய கருத்து என்னன்னா, கடந்ததை நினைக்கிறது ஒன்று, பயங்கிறத நம்ம ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் அனுபவிக்கின்றோம். பயத்தை நம்ம அனுபவிக்கிறது நிகழ்காலத்தில், ஆனால் பயத்துக்கு உரிய விஷயம் என்றைக்குமே எதிர்காலம்தான். ஃப்யூச்சர் டென்ஸில், அதாவது எதிர்காலத்தில் இருக்கின்ற ஒன்றை நினச்சி பயப்படுறது நிகழ்காலத்தில் தான். நிகழ்காலத்தில் நடக்கிறத நினச்சி நம்ம பயப்படுறதே இல்லைங்கிற, நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அப்போ வெறும் துக்கம்தான் வருமா. துக்கம்னு ஒன்று இருக்குது, பயத்தினால் வர்ற துக்கம்னு ஒன்று இருக்குது.
பயத்தினால் வர்ற துக்கம் வந்து ரிலேட்டட் டு ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர், எதிர்காலத்திலிருந்து. எதிர்காலத்தை நினச்சி நிகழ்காலத்தில் பயம் மூலமான துக்கம் நமக்கு வருதான். நாம் எதை நினச்சி பயப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறோமோ அது நிகழ்காலத்தில் வரும்பொழுது அது பயமாக இருக்காதான். பயத்தில் ஒரு பெரிய சீக்ரெட்டு. நாம் எதை நினச்சிட்டு எதிர்காலத்தில் இது நடக்குமோன்னு நினச்சிட்டு பயந்துட்டுருக்கோம், எதை நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தோமோ அது நிகழ்காலத்தில் இருக்கும்போது அது பயமாக இருக்காது, துக்கமாக இருக்கலாம், அது கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனால் பயமான துக்கமாக கொடுக்காது, அது சாதாரண துக்கத்தை நமக்கு கொடுக்கலாம். அப்போ இங்கே என்ன லட்சணம் சொல்கிறார் என்றால், நமக்கு வந்து இஷ்டமான பொருளை அடையணும்னு ஒரு விருப்பம், எது நமக்கு இன்பத்தை கொடுக்கணுமோ அதை அடையணும்னு விருப்பம் இருக்குது. பிறகு எதெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதை நீக்கணுங்கிற விருப்பம் இருக்குது. அப்போ இதை நம்ம சொன்னோம்னா, இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவிருத்தி, இதுதான் நம்முடைய இயற்கை. நமக்கு எதெல்லாம் வேண்டுமோ அதை அடையணும், எதெல்லாம் நமக்கு உகந்ததல்லவோ அதை நம்ம அடையக்கூடாது, அது நம்மையை விட்டு செல்ல வேண்டும். இந்த பயம்ங்கிறது எப்பொழுது வருகின்றது என்றால், ஒருவன் வந்து சரியாகவோ தப்பாகவோ, சரியான ஜட்ஜ்மெண்ட்லேயோ தப்பான ஜட்ஜ்மெண்ட்லேயோ இவன் வந்து ஒரு காரணத்தை பார்க்கிறானா, என்ன காரணம்னா இஷ்ட வியோகம், ஆப்போசிட் இஷ்ட வியோகம். வியோகம்னா நம்மையை விட்டு சென்று விடுவது, இஷ்டமானது நமக்கு வராமல் இருப்பது வியோகம்னா நம்ம விட்டு போகிறது. பிறகு என்னன்னா அனிஷ்ட சம்யோகம், சம்யோகம்னா சேருவது, அனிஷ்டம்னா நாம் விரும்பாதது நம்மகிட்ட வந்து சேர்ந்துருது. இஷ்ட வியோகம், விரும்புவது நம்மையை விட்டு போகுது, அனிஷ்ட சம்யோகம், விரும்பாதது நம்மகிட்ட வருகின்றது, அனிஷ்ட சம்யோகம். இப்படி வந்தால் என்ன கிடைக்கும்னா, இது வந்தால் என்ன கிடைக்கும்னா துக்கம் தான் நமக்கு கிடைக்கும். என்ன, விரும்பியது சேராமல் விரும்பாதது நம்மகிட்ட வந்து சேர்ந்தால் நமக்கு துக்கம் வரும். இப்போது இங்கே பயத்துக்கு என்ன லட்சணம் சொல்கிறார், இப்படிப்பட்ட துக்கத்துக்கான ஹேது தர்சனம், இந்த துக்கம் வரல, இந்த துக்கம் வந்துட்டால் பயம் கிடையாது, துக்கம் வந்துட்டால் துக்கம்தான், ஆனால் துக்கம் வருவதற்கான ஹேதுவை பார்த்து வர்றதான் பயங்கிறார். அதாவது இஷ்ட வியோக அனிஷ்ட சம்யோகசிய துக்கசிய, இப்படிப்பட்ட துக்கத்தினுடைய ஹேது தர்ஷனம் துக்கம் பயம். ஹேது தர்ஷனம்னா அந்த காரணத்தை பார்க்கும்போது பயம் வந்துடுதான். எனக்கு எது வேண்டுமோ, நான் எதை விரும்புகின்றேனோ, அந்த விருப்பத்திற்கு தடையாக ஒரு காரணத்தை பார்க்கும்போது அந்த காரணத்தில் எனக்கு பயம் வந்து விடுகிறது. எனக்கு எது அனிஷ்டமோ, நான் எதை விரும்பவில்லையோ, அந்த விரும்பாத ஒன்றை என்னிடத்துல கொண்டு வந்து சேர்த்துற ஒரு காரணத்தை பார்க்கும் பொழுது பயம் வந்து விடுகிறது. இப்போ பயம் எப்பொழுதுனா, இஷ்டம் வராத ப்ரெசண்ட்டில் பற்றி பேசலை, விரும்புவது வராமல் போக யாராவது தடையாக இருந்தால் பயம், பிறகு விரும்பாதது வரக்கூடாது அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல சேர்த்துவார்கள், எது வேண்டாமோ அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல விட்டுட்டு போவார்கள், எது வேணுமோ அதை நம்ம இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போவார்கள். அப்படி அதை பார்க்கும் பொழுது, அந்த ஹேதுவை பார்க்கும் பொழுது பயம் வருகின்றதாம். அப்போ இங்கே பயத்தை துக்கத்தை ரெண்டாக இங்கு பிரிக்கின்றார். ஒன்று அனிஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது வருகின்ற துயரம், இனி ஒன்று என்னவென்றால் நம்ம அனுபவிக்கலை, அனுபவிக்க நேரிடுமோ என்று பார்த்து அதனால் துக்கப்படுறது. அப்போது நாம் விரும்பத்தக்கதை நமக்கு வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் வருகின்றது தான் பயம், அதனால் வர்றது துக்கம். அப்போ நம்ம துக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், துயரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று துயரத்தை அனுபவிக்கிறது, அது வந்து என்ன சொல்கிறார்கள், அனுபவத்திலேயே பார்த்தா அந்த துக்கம் குறைவு தான், 5% தான் நம்ம அனுபவிக்கிற துக்கம். இரண்டாவது துக்கம் என்னவென்றால்,
துக்கம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம், அது ஒரு துக்கம். அந்த பயமே துக்கம். அந்த இடத்துல நம்ம துக்கத்தை அனுபவிக்கல, வெறும் பயத்தை தான் அனுபவிக்கின்றோம். இப்போ பயரூப துக்கம் இது வந்து ப்ரெசண்டில் கிடையாது, நாம் அந்த நேரத்தில் துக்கத்தை அனுபவிக்கல, எதிர்காலத்தில் எனக்கு துக்கம் வந்து விடுமோ. நம்முடைய பயம் 99% பயம் இப்படிப்பட்ட பயம்தான். நாம் துக்கத்தை அனுபவிக்கல, ஆனால் அனுபவிக்காத துக்கத்தை குறித்த பயம். சரி, ஒரு துக்கம் இருக்குது, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் அந்த துயரம் எனக்கு வந்து விடுமோன்னு நினச்சி இன்றைக்கி நான் பயந்துட்டுருக்கேன். அதில் எவ்வளவு துக்கம் உண்மையாக வருதுன்னு பார்த்தா அதில் 1% தான் வரும். மீதி துக்கமெல்லாம் வராத துக்கம். இப்போ வீட்டிலிருந்து வெளியே போ, குழந்தையோ யாரோ ஒருத்தர் வெளியே போயிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் 6:30 ஆயாச்சு, அங்கே பயம் வந்தாச்சு, இவர் எந்த ஆட்டோ ரிக்ஷாவில் விழுந்தாரோ, இதெல்லாம் கற்பனை. ஒவ்வொரு முறையும் லேட்டாக வரும்போது இவர்களே சமாதி கட்டி, அவருக்கு சமாதி கட்டி, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஓ நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லி. எவ்வளவு முறை இவர் அவர்களை கொண்டு இருக்கார்கள் தெரியுமோ, லேட்டாக வந்தால். இந்த பயம் என்னன்னா கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல, அப்படி நடந்தால் இவங்க 1000 முறை பயந்துருந்தால் 1 முறை நடக்க போகுது, அல்லது நடக்காமையே இருக்கும். இந்த பயம் இருக்கே, இந்த பயம்தான் அனர்த்தம், ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை. ஒரு எதிர்காலத்தில் ஒரு துயரம் வரும் என்று பயப்படுறோம், உண்மையிலேயே 100% வர்ற துயரமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துயரம் வரும்போது சந்தித்து துயரப்படுவோம், அந்த ஒரு நேரத்தில் துயரப்படுவோம். அது இல்லாமல் வராத துயரம், 99% அது வரப்போகிறதில்லை, வராத துயரத்தை நினச்சி பயக்கிறது தான் பயம். 99% பயம் அப்படிப்பட்ட பயம்தான் நமக்கு இருக்குது. அந்த பயம்தான் அசுரர்களுடைய சம்பத்துன்னு பகவான் சொல்கிறார். இப்போ அபயம்னா என்னென்னா அப்படி பயப்படக்கூடாது. இப்போ இது ஒரு லட்சணம். இப்போ இந்த லட்சணத்தில் வந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், பயம் என்பது அதுவே துக்கம், அந்த பயம் முற்றிலும் அனர்த்தம். காரணம், உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறது துக்கம், ஆனால் உண்மையான துக்கத்தை அனுபவிக்காமையே கற்பனையினால் நம்ம வந்து பயப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இந்த பயம் குறிப்பாக எதிர்காலத்தை குறித்தது தான். இங்கே பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம், லாஸ் ஆகிட்டால் என்னமோன்னு பயந்துட்டுருக்கிறது, அல்லது ஃபெயிலியர் ஆனால் என்னமோன்னு பயந்து கொண்டு இருப்பது, அல்லது நல்லா ஒருத்தரோட பழகி கொண்டு இருப்போம், அவர்கள் என்னிடத்தில் பழகவில்லை என்றால், அன்பு செலுத்தவில்லை என்றால் என்னன்னு ஒரு பயம். அப்படி இருக்கின்ற சந்தோஷமாக ப்ரெசண்டில் இருக்கிறத விட்டுட்டு எதிர்காலத்தில் ஒன்று கிடைக்காம போயிருமோ, அல்லது வந்து துக்கம் வந்து கஷ்டம் வந்து விடுமோன்னு கற்பனை செய்து அந்த கற்பனையினால் வருகின்ற பயம் துக்கம் என்று இந்த லட்சணம் இவ்விதத்தில் ஆசிரியர் சொல்கிறார். இப்போ இங்கே ஆசிரியர் சொல்கிற லட்சணம் வந்து கற்பனையில் வந்த துயரம், கற்பனையில் வந்த பயம். இந்த கற்பனை உண்மையாகலாம், எப்பாவது உண்மையாகலாம், அதுக்காக கற்பனை பண்ணி பண்ணி பயந்துட்டுருக்கோம், கடைசியில் மீதி ஆகிறது என்ன என்றால் பயத்தினால் வந்த துக்கம். இது வந்து இரண்டாவது லட்சணம். இனி 3வது லட்சணம் ஒன்று இருக்கின்றது. இப்படி பல லட்சணம் இருக்கு, பல ஆசிரியர்கள் பல இலக்கணம் இந்த பயத்தை பற்றி கூறி அது இல்லாமை அபயங்கிறார். அதுதான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்ற முதல் பண்பு. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.